பாவம் புள்ளைங்க, மதியான சாப்பிட்டுச்சுங்களா என்னன்னு தெரியல. சீக்கிரம் சப்பாத்திய போட்டு கொடுப்போம். மாரா மாரா மா, வாங்கப்பா சப்பாத்தி போட்டுட்டு சாப்பிடுவீங்க? வந்திருக்க இப்படி சம்பள ஆக்கி வச்சிருக்காதான். ஏய், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சம்பள் சாப்பிட்டது, இப்பதாண்ட சம்பள் சாப்பிடுறேன். ஸ்ரீலங்கா ஸ்பெஷல் செம்மையா இருக்கும். சரி சரி, அம்மாவை நீ விட்டு கொடுக்க மாட்ட. அம்மா, வெறும் சம்பள் அரிசியா இல்ல மாசி இதும் போட்டியா? மாசி ஒரு துண்டு போட்டம்பா. சரி சரி, சீக்கிரம் எடுத்து வைமா. எடுத்துட்டு வரேன். டேய், அவங்களே வயசானவங்க, சும்மா எதுக்கு அவங்கள வேலை வாங்கிட்டு இருக்க? உட்காரு, நம்மளே எடுத்து போட்டு சாப்பிடலாம். சரி, நீ உட்காரு, நான் செய்யறேன். ரெண்டு பேரும் உட்காருங்க சாமி, சாப்பிடுங்கப்பா. எப்படிப்பா இருக்கு? அருமையா இருக்குமா. எப்படி முதல்ல ஆக்குவீங்களோ அதே மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க, அதே ருசி. ஏண்டா, உனக்கு புதுசா சாப்பிடறதுனால ருசியா இருக்கு, தினந்தோறும் நான் இதையே சாப்பிடறதுனால எனக்கு சலிப்பா இருக்குடா. இப்படியேதான்ப்பா, எது சமைச்சாலும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். நானும் என்னப்பா பண்ணுவேன், முடியாததோட பையன் சாப்பிடணுமேனு சொல்லி செஞ்சு கொடுக்குறேன். இப்படி குறை சொன்னா நான் என்னதான் பண்ணட்டும்? விடுங்கம்மா, அவன் எப்பயுமே இப்படிதான். அதுக்கு சொல்லலையா, அம்மா முடியாதவ, அவளுக்கு முடிஞ்சதுதானே செய்வ. இதுக்கு தான் சொல்றேன், காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க, பொண்டாட்டி உனக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுவான்னு சொன்னா அது மட்டும் காதலியே வாங்கிக்க மாட்டேங்கிறான். சப்பா, ஆரம்பிச்சிட்டியாமா, இதே ஒரு பொழப்பு தான் உனக்கு. நீயே சொல்லியா, இப்படியே தான் எது சொன்னாலும் வாய் அடிச்சுக்கிட்டே இருப்பான். விடுங்கம்மா, அவன் எப்பயுமே இப்படித்தான். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியே இப்பயே எத்தனை வயசு, 45 வயசு ஆகி போச்சு, அரை கிழமை ஆகி போயிட்டான். இதுக்கப்புறம் எந்த புள்ளதான் இவனை கட்டிக்கும் புரியல. கடைக்கு இனிமே நேரங்காலம் பார்க்காம உழைச்சாதான் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வர முடியும். போதாத குறைக்கு போட்டிக்கு கடை ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்குன்னே ஏன்னா இப்படி வரானுங்கன்னு தெரியல. இவனுங்கள தொல்லையெல்லாம் தாங்க முடியல. அவனுக்கு கடை வைக்கிறதுக்கு வேற இடமே இல்லையா? எங்கிட்டாவது போய் வச்சு தொலைய வேண்டித்தானே. கடை இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு பக்கத்துல வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு திமிருன்னு பாரு. ஒரு ரெண்டு வாரம் தான் கடையை திறக்கல, அதுக்குள்ளயும் கடையை ஆரம்பிச்சு அவங்க வியாபாரத்தை கூட்டிட்டாங்க. ஆனா நானும் இத்தனை வருஷம் வியாபாரத்தை அப்படியே விட்டு தொலைஞ்சிட்டேன். இன்னைக்கெல்லாம் லாபம் வெறும் 2000 ரூபா. இந்த 2000 வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? இப்படியே போய்கிட்டு இருந்தா நான் ஒரேதான் என் கடையை மூடிட்டு நடுத்தருவுக்கு வந்துடுவேன் போல இருக்கே. ஐயோ ஆண்டவா, எனக்கு என்ன பண்றது ஏன் பண்றதுன்னு ஒன்றும் புரியல. போதாத குறைக்கும் பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சதுல இருந்து செலவு செலவு செலவு, வீட்டு வேலை அங்கே அப்படியே கிடக்குது. இன்னும் அதை பூசணும், அதை எல்லாம் பொருளை வாங்கி போடணும். ஐயோ, என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியலையே. எல்லார் வீட்லேயும் வீட்டில் இருக்க ஆம்பளைங்க தான் பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாற்றணும்னு சொல்லி ஓடு ஓடுன்னு ஓடு வாங்கி வீட்டுக்கு தேவையானதை வாங்கி போட்டு பொண்டாட்டியை வீட்டோடு வச்சுக்கிறாங்க. ஆனால் ஏன் தலையெழுத்து? அவர் பாட்டுக்கு திரிகிறாரு, அவங்க அம்மா அவருக்கு பூஜா தூக்கிட்டு திரிகிறாங்க. ஆனால் நான் எல்லாத்துக்காக உழைச்சி உழைச்சி இப்போ இப்படி வந்து உக்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ண போறேன்னு ஒன்றும் புரியலையே. ஷோ, இவர் வராருல, அவர்கிட்ட இன்னொரு 100,000 கேட்டால் கடையை நான் பழையபடி கொண்டு வந்துடலாம். ஆனால் 2 மாதத்தில் எல்லாம் காசு வேற திருப்பி கொடுக்க முடியாது. ஐயோ ஆண்டவா, இப்போ நான் என்ன பண்ணட்டும்? பிள்ளைகிது மாதம் ஆயிட்டானா அவளுக்கும் செலவு கிடக்கு. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கே. ஓ, அந்த அண்ணனா வந்துட்டாரு போல இருக்கே. அண்ணே, கதவு திறந்துதான் இருக்கனே, வாங்க. உமா, வாங்கண்ணா, வாங்க உட்காருங்கண்ணா. இருக்கட்டும்மா, இருக்கட்டும். நான் உட்காருங்கண்ணா, காஃபி போட்டுட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, வரும்போது பொண்டாட்டி டீ வச்சு கொடுத்தாங்க, அப்புறம் வரிக்கு இருந்துச்சா, சரி அதை சாப்பிட்டுட்டுதான் வந்தேன், குடுத்துட்டு போயிருவோம்னு. சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. இந்தாமா, இதுல 94,000 இருக்கு. 94,000? அண்ணா, 1,000,000 தானே தாரே நீங்க.
ஏமா எந்த உலகத்துலமா இருக்கீங்க? யாருக்கிட்ட நீ வட்டிக்கு காசு வாங்கினாலும் 1 லட்சம் வாங்கினா மொத மாசத்து வட்டிய காசை எடுத்துக்கிட்டு தான் கொடுப்பாங்க. அதைத்தானே நான் செஞ்சிருக்கேன் அண்ணே. அதான் நான் 2 மாசத்துல கொடுத்துறேன்னு சொன்னேன்னா மொத்தமா கொடுத்தீங்கன்னா கூட அதை கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏமா எங்க வழக்கப்படி நாங்க இப்படிதாமா குடுத்துக்கிட்டு இருக்கோம். வேணும்னா வாங்கிக்க, இல்லையா நாளைக்கு வந்து உன் பத்திரத்தை வாங்கிக்க. இல்லண்ணா இல்லண்ணா, வேணும் அண்ணா. சரி இந்தாமா அண்ணா, எனக்கு இன்னொரு உதவி வேணும். சொல்லுமா. இல்லண்ணா, அந்த பத்திரத்தை வச்சுட்டு இன்னும் 1 லட்சம் தரீங்களா? என்னமா யோசி யோசிச்சு பேசிக்கிட்டு இருக்க? இல்லைங்கண்ணா, பிள்ளைக்கு தாலி பிரிச்சு கோக்குற விசேஷம் இருக்கு, அதுவும் இல்லாம கடை வேற ரொம்ப லாஸா போய்கிட்டு இருக்கா. அதுதான் ஒரு இன்னொரு 1 லட்சம் போட்டோம்னா கடையை பழையபடி கொண்டு வந்துடலாம்னு தான். ஏமா அக்கம் பக்கத்துல விசாரிச்சேன், கடை இப்ப ஓடுறதே இல்லையாமே. யாரு அப்படி சொன்னாங்க? ஏமா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க தானே சொன்னாங்க. ஏனே பேசுறவன் 1000 பேசதானே செய்வான். என்னைக்குதான் அவன் பேச்செல்லாம் நிறுத்த முடியுது? ஒருத்தன் நல்லா இருந்தா எவனுக்குமே இந்த உலகத்துல பிடிக்க மாட்டேங்குது. எப்படுறா அவன் நிம்மதியை கெடுப்போம், எப்படுறா அவன் சந்தோஷத்தை ஒழிப்போம் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. யாராவது இப்படி பார்க்க விட்டுருப்பாங்கண்ணா, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லைங்கண்ணா. ஆமாமா உண்மைதான், நானும் தான் வட்டிக்கு காசு விட்டுக்கிட்டு இருக்கேன். கொடுத்தத கேட்டாலே பொல்லப்பா போயிடுது, வாங்கும்போது மட்டும் சிரிச்சுக்கிட்டு வாங்கிக்கிறாங்க. நீங்க நல்லவீங்க, உங்களை மாதிரி இந்த உலகத்துல யாருமே இல்லைன்றாங்க. ஆனா வட்டி காசை வாங்கினதுக்கு அப்புறம் நான் போய் வட்டிக்குன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த பேச்சு பேசுறாங்க. பாரு நான் சம்பாரிச்ச காசெல்லாம் இப்படி வாங்கிட்டு போறியே, நீ நல்லா இருப்பியா, உன் குழந்தை குட்டி நல்லா இருக்குமான்னு கேக்குறாங்க. கொடுக்கும் போது வாங்க தெரிஞ்சவங்களுக்கு, கேட்கும் போது கொடுக்க தெரியணும்லமா? போயிருது. இப்படியே ஆகிக்கிட்டு இருக்கு. உடனே நாளைக்கு விடுஞ்ச உடனேமே காசை வாங்கிட்டு போய் நகையை வாங்கிட்டு வந்துடணும், இல்லைன்னா அது வேற ஏறும். இனிமேலாவது என் சம்மந்தியமா ஒன்றும் கேட்காம இருந்தா பரவாயில்ல, இதுக்கு மேல கேட்டுச்சுன்னா செய்யறதுக்கு என் கையில 10 பைசா இல்லை. வெளியே 1008 சொந்தம் வந்தோன்னு கூடவே இருந்தாலும் அம்மா இருக்கிற மாதிரி என்னைக்குமே வராது. நம்ம பொண்ணுனா துடிச்சு போற மொத ஆளு நம்ம அம்மா தான். ஆமா மச்சான், அம்மாவுக்கு என்ன ஆசைனா எனக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு நான் குழந்தை குட்டியோட இருக்கிறத பார்க்கணும், அதுதான் ஆசை. தங்கச்சி வாழ்க்கை எப்படியோ இப்போ செட்டில் ஆயிடுச்சு, இப்போ என்னை பற்றி மட்டும்தான் அதுக்கு கவலையே. ஏன் மச்சான், நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்லடா. என்னடா மச்சான் அப்படி புரியாமல் பேசிக்கிட்டு இருக்க? கல்யாணம் பண்ணிக்கலாம் தான், நான் வேணான்னு சொல்லலை. என்னோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு தான் உனக்கு நல்லாவே தெரியும்ல. அப்படியே ஆண்டவா,
நீதான் அருள் புரியணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், யாருக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம நீ தான் பாத்துக்கணும். என் உள்ள குட்டிகளுக்கு நீ தான் துணை, அதுகளை நீ தான் பாத்துக்கணும் சுவாமி. சரி பாடுப்போம். இன்னும் அதை மறக்கவே இல்லையா மச்சான்? எப்படி மச்சான் மறப்பேன்? ஆனந்தி எனக்கு யாரு, என் உயிர். நான் பார்த்த உடனே பிடிச்ச ஒரு பொண்ணு, அவளை எப்படி மச்சான் என்னால மறக்க முடியும்? ஏண்டா அதுக்குன்னு எத்தனை வருஷம் ஆயிப்போச்சு, இன்னமும் அதே மாதிரியா இருக்கிறது? பெத்தவங்களுக்காக மனசை மாத்திக்கிட்டு போக வேண்டிதானே? மனசை மாத்திக்கலாம் மச்சான், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் என் மனசுல வந்து அவளை தவிர வேற யாரையும் நினைச்சு பார்க்கவே முடியல. மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியாது, பட் நான் வந்து ட்ரூவா இருக்கேன், எனக்கு அது போதும். உன்னை நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு மச்சான். இதுல என்னடா ஆச்சரியம் இருக்கு? இல்ல அம்மா கிட்ட நீ அந்த விஷயத்தெல்லாம் இன்னும் சொல்லவே இல்லையா? ஏண்டா, ஏற்கனவே அவங்க வீட்டுல என்ன அப்படி அசிங்கப்படுத்தினாங்க. இதுல நான் இந்த பொண்ணதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அம்மா அவங்க கால்ல விழுறதுக்கு கூட தயாரா இருக்கும். நான் கஷ்டப்பட்டா போதும், என்னைய பெத்து கஷ்டப்படுற அளவுக்கு நான் அம்மாவை கொண்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் அம்மா கிட்ட இந்த விஷயத்தையும் சொல்லல. அப்புறம் அம்மா அங்க போனாங்கன்னா அவங்களையும் அவங்க அசிங்கப்படுத்துவாங்க, ஒண்ணு இல்லாத குடும்பம்னு. எதுக்கு அதெல்லாம்? அதனாலதான் அப்படியே போயிட்டு போகுது அப்படின்னு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பேசாட்டுக்கு அன்னைக்கே நீ ஆனந்தியை கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்ல மச்சான். பெத்தவங்க நம்மள கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இவ்வளவு தூரம் ஆளாக்கி இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு பண்ணணும்னா அப்புறம் அவங்க இத்தனை வருஷம் நமக்கு பண்ணினதுக்கும் இத்தனை வருஷம் நம்மள பார்த்து பார்த்து வளர்த்ததுக்கும் அர்த்தமே இல்லாம போயிடும். அதனாலதான் மச்சான் எனக்கு அதை பத்தின எண்ணங்கள் வரல. அவங்க மூலியமா அவங்க சம்மதிச்சா எங்க கல்யாணம் நடக்கட்டும், இல்லாட்டி வேண்டாம் அப்படின்ற மைண்ட் செட்லதான் ரெண்டு பேருமே இருந்தோம். அவங்களே புரிஞ்சுக்கல, பெத்தவங்களோட பிள்ளைங்க ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கல. அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? சரி விடு, மனசுல அது இருக்கு, அது என்னைக்குமே இருந்துட்டே இருக்கும். கண்டிப்பா மச்சா, நீ 80s கிட்ஸ்னு நல்லா தெளிவா புரிய வச்சிட்ட. அட போடா இவன் வேற. என்ன மச்சா, நான் தப்பாவா சொல்லிட்டேன்? நாங்க 80s கிட்ஸ்னா நீங்க மட்டும் என்ன சார், 2K கிட்ஸா? நீங்களும் அப்படிதானே, ஒய்ஃபை விட்டுட்டு இருக்க முடியாத அளவுக்கு அன்பா இருக்கீங்க. ஐயோ, நீ சொல்லும் போதுதான்டா தெரியுது இன்னைக்கு மகாவுக்கு நான் போனே பண்ணல. ரொம்ப சந்தோஷம்டா, தங்கச்சி அம்மாவுக்கு ஒரு போன் கூட பண்ணாத அளவுக்கு நீ வந்து ரொம்ப பிஸியா இருக்க. போ போ, வீட்டுக்கு போகும்போது நல்லா தங்கச்சி போடு போன்னு போட போகுது. ஐயோ, அதை வேற ஞாபகப்படுத்தாதடா, என்னை உண்டுல நாக்கிருவான். நீங்க எங்க போனாலும் ஒரு போனாவது பண்ணி பேசுங்க, இல்லைன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ரெண்டு நாள் தான் டைம், ரெண்டு நாள் நீங்க வீட்டு பக்கம் வரலன்னா நானே கிளம்பி வந்துருவேன்னு சொல்லி என்னை அந்த மிரட்டு மிரட்டி தாண்டா அனுப்பியிருக்கா. அப்ப தங்கச்சி அம்மாவுக்கு ரொம்ப பயமும்? பயோன்னு இல்ல, ஒரு வகையான அன்பு, அவ்வளவுதான். சரி மச்சான், நான் வந்ததுல இருந்து கேக்கணும் நான் நினைச்சிட்டே இருந்தேன். எப்படி கேக்குறது என்னன்னு தெரியல, கேட்டா எதுவும் நினைச்சுக்குவியானும் புரியல. ஏண்டா, நீ நான் காந்தி போன மண்ணு டீ கடையில நின்று தின்ன பாரு பண்ணு பாடின ஆளு, என்கிட்ட சொல்றதுக்கு என்னடா சொல்லுடா. இல்ல மச்சான், ஆனந்தி எப்படிடா இருக்கா? மச்சி, உண்மையை சொல்லணும்னு வச்சுக்கவே, அன்னைக்கு அந்த பிரச்சனை வந்ததுல இருந்து மகாவு ரொம்ப அவங்க வீட்டில் சண்டை போட்டுட்டா, அதனால நாங்களும் இப்போ அவங்க வீட்டு பக்கம்லாம் போறதில்ல, அப்படியே இருக்கோண்டா. ஏ மச்சான், என்னாலதான் நீங்களும் அங்கே போகாமே இருக்கீங்களா? ஆமா மச்சான், பிள்ளைங்களோட ஆசையவே பெற்றவங்க புரிஞ்சுக்கல, அதனால அவளுக்கும் சரியான கோபம். இன்ன வரைக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் ஆகலன்னு தான் நினைக்கிறேன். என்ன மச்சான் சொல்ற, ஆனந்திக்கு என்ன கல்யாணம் ஆகலையா? அவ இன்னொருத்துக்கு குழந்தை குட்டின்னு சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சேன். இல்ல மச்சான், உன்னைய விட்டுட்டு அவ மட்டும் எப்படிரா சந்தோஷமா இருப்பா? நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுனீங்க, என்ன பழகுனீங்கன்னு கூட இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனா அவளும் உன்ன மாதிரியேதான் இருக்கான்னு கேள்விப்பட்டேன் அரசல் புரிசலா. நானும் இன்னும் வீட்டு பக்கம்லாம் போகல, நான் மகா கிட்ட சொல்லுவேன் போய் பாத்துட்டு வருவோம் அப்படின்னு. உடனே அவ ஆட்டம் கட்ட ஆரம்பிச்சிருவா, என் தங்கச்சி வாழ்க்கை கெடுத்துறாங்கள, நான் இனிமே போக மாட்டேன் அது இதுன்னு சொல்லிட்டு. எப்ப நான் என்ன சொல்றது அப்புறம்? என்ன மச்சான், இன்ன வரைக்கும் அவ அப்படியே இருக்கா? ஷோ, அவ ஒரு நல்ல வாழ்க்கையை தேடிட்டு அவ நல்லா இருப்பான்னு நினைச்சனே. எல்லாம் கடவுள் விட்ட விதிதான். ஐயோ சந்தோஷ், அம்மாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கு. ஐயோ.